ஆணுறுப்பை பற்றி நாம் அறியாத பத்து புதிர்கள் புதிய விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இதுவரை நாம் இந்த நிகழ்ச்சியில் அதை பேசினதே இல்லை பல்வேறு புதிய விஷயங்களை இன்றைக்கி பேச போகிறோம் என்ன பத்து புதிய விஷயங்கள் நம்பர் ஒன் வந்து ஆணுறுப்பில் முதல் விரைப்புத்தன்மை அப்படின்றது தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே ஆண்களுக்கு ஏற்படும் இதை நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்கேன் எல்லாம் வந்த பிறகு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாலே தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே இந்த விரைப்புத்தன்மையை ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது சில எந்த நேரங்களில் இருக்குதுன்னு பார்த்தா குழந்தை கண்கள் வந்து வேக வேகமாக அந்த ரெம் ஸ்லீப்னு ஆரிஎம் ஸ்லீப்புன்னு கண் விழிகள் அந்த பக்கம் பக்கம் போயிட்டே இருக்கும் அது மனிதன் நல்லா ஆழமாக போதும் மனிதர்களுக்கும் அது இருக்கும் அதுபோல் குழந்தைகள் கண்கள் அப்படி இருக்கும்போது ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மை அடைகிறது அப்படின்னு பார்த்துருக்காங்க இது ஏன் வருக்கு நடக்குது இதுக்கு என்ன பயன் இதெல்லாம் இன்னும் தெரியலை ஆனால் குழந்தை தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே விரைப்புத்தன்மை வருகிறது அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கப்பட்ட ஒரு உண்மை குழந்தை டெலிவரி ஆகும்போதும் அந்த வரைப்புத்தன்மையுடைய குழந்தைகள் பறக்கலாம் அடுத்ததாக ஆணுறுப்பை பொறுத்த வரைக்கும் நாம் இருந்து பார்க்குறோம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நாம் இருந்து ஆணுறுப்பு வரைப்பு போது எவ்வளவு பார்க்குறோமோ உண்மையில் ஆணுறுப்புடைய அளவு அதை போல் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா வெளியே பார்க்குற அளவு ஆணுறுப்பு வந்து தோல்லேருந்து வர்றதில்ல அது உள்ளிருந்து வருது ஸோ உள்ளே வந்து கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ஐம்பது சதவிகிதம் உட்பு உள்ளே இருக்கும் வெளியே தெரிகிறது ஐம்பது சதவிகிதம் ஸோ நம்ம பார்க்குறது போல் இரண்டு மடங்கு ஆணுறுப்பு இருக்கும் பாதி உள்ளே இருக்கும் நீங்கள் ரொம்ப தொப்பையாக ரொம்ப கொழுப்போடு இருந்தோன்னா ஆணுறுப்புடையே வெளியே தெரியக்கூடிய அளவு குறைஞ்சிரும் கொழுப்புக்குள்ளே போய் மறையக்கூடிய அளவு அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆணுறுப்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால் குண்டாக இருக்கிறது தவிர்க்க வேண்டும் உடல் எடையை நம்ம நார்மலாக குறைக்கணும் நிறைய சொல்கிறோம் உடல் எடையை குறைக்கிறதுனால ஆயிலே அதிகமாக்க முடியும் உங்கள் பெல்ட்டோட சைஸ் அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஆயிலுடைய அளவு குறைகிறது அதனால் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய குண்டாக இருக்கிறத நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா முன்னால் சில கணிப்புகள் இருந்து ஆணுறுப்பினுடைய சைஸ் வந்து உங்கள் ஷூ நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்புக்கள் போல் அதனுடைய சைஸை ஒத்துருக்கும் பெரிய ஷூவாக போட்டிருந்தீங்கன்னா ஆணுறுப்பு பெரிதாக இருக்கும் சின்ன ஷூவாக இருந்ததுன்னா சின்னதாக இருக்கும் இப்படிப்பட்ட சில வதந்திகள் உழவுச்சு இதை சீரியஸாக எடுத்து ஆய்வே பண்ணிட்டாங்க பல்வேறு நாடுகளையும் இந்த ஆய்வு பண்ணதில் உண்மையில் நாம் அணியக்கூடிய ஷூக்களுக்கும் ஆணூறுப்பினுடைய சைஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் நாம் அணியக்கூடிய ஷூக்களுக்கும் ஆணூறுப்பினுடைய சைஸுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை அதே மாதிரி இன்னும் பெருவிரல் அல்ல நடுவிரல் இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதோட இந்த சைஸை வச்சு ஆணு இது பெருசாக இருந்தால் ஆணூர்ப்பு பெருசாகும் ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றதான் தான் விஞ்ஞான முடிவுகள் தெரிவிக்குது